பார்த்தீங்கன்னா அந்த ஹாண்டட் ரைஸ் மில், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்கே என்ன ஒரு இப்போ ஒரு பிரச்சனைனா வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் இங்கே வந்து நான் பகலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டு போய் ஆகணும். ஏன்னா இது வந்து எப்பயுமே பகலையும் சரி நைட்டும் சரி நிறைய டேஞ்சர், இடீன் போலீஸ் கிளீஸ் கூட வந்துடலாம் இந்த சைடில். அதனால் சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு போகணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி எனக்கு மைக் வந்து அங்கே ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரில. அதை பற்றி நான் வீடியோ எடுக்கிறப்ப போகிற வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்பே நான் சொல்கிறேன். எங்கே வேணாலும் நீங்கள் பாம்பு இருக்கலாம். இன்னொன்று, இந்த இடத்துக்கு நான் பகலில் வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், அந்த லொக்கேஷனை நான் தொலைச்சிட்டேன். தொலைச்சி ரொம்ப நேரம் தேடி தேடி, ஏன்னா லொக்கேஷன் சேவ் பண்ணி வச்சுருந்தது எப்படி மிஸ் ஆனிச்சுன்னு தெரில. அதனால் ஒரு 1 hour கிட்டே தேடி வெயிலில் அலைஞ்சி தான் பகல்லே வந்து ஷூட் பண்ணேன். அவ்வளோ வந்து இது பிரச்சனையாக இருக்குது இந்த இடம். ஏன் தெரில, எடுக்க வரப்பெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் தந்துகிட்டே இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை. நான் வந்து மைக் வந்து மாட்டாம விட்டனால தான் நைட்டு ஃபுல் எக்ஸ்ப்ளோர் சரியாக வரல. ஸோ இவ்வளோ முன்னாலுமே இங்கே ரொம்ப ஆபத்தான ஆன்மா எதுவும் இருக்கான்னு தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது பேர் பார்த்திங்கன்னா ஈவில் மில். இதுதான் இந்த ஈவில் மில். இது ஒரு ரைஸ் மில்லாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இது அபாண்டடாக இருக்குது. இப்போ ரொம்ப ஹாண்டடான பிளேஸ் இது. இதோட நைட் வீடியோ ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன், ஆனால் சில ஆடியோ ப்ராப்ளம்ஸ்னால அது சரியில்லை, மறுபடியும் திருப்பி போய் எடுக்கணுன் இருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா ஃபுல் வீடியோ எடுத்தேன், அது சில ஆடியோ ப்ராப்ளம்னால கட் ஆயிடுச்சு. அது வீடியோவே சரி, ஆடியோ ப்ராப்ளம் இருக்குதுனால கட் ஆயிடுச்சு. அது அப்லோட் பண்ண வேணாம், பார்க்குற வியூவர்ஸுக்கு நல்லா இருக்காது, பார்க்குறவங்களுக்கு அது ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தாதுன்னு வச்சா. ரொம்ப ஹாண்டட் தான், பயங்கரமாக எனக்கு நைட்டு அவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. பாருங்கள் அந்த சைடில் கொஞ்சம் நேரம் இருக்குது, முள்ளுகள் நிறையா நுழைஞ்சிருக்குனால என்னால் அங்கிட்டு போக முடியல. இதெல்லாம் வந்து என்ன மிஷின்னு தெரிஞ்சால் பேர் சொல்லுங்கள். மிஷின் மாதிரி இருக்குல்ல இதெல்லாம். இது வந்து கரெக்டாக எந்த யூடியூபர் வந்து இங்கே எடுத்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும், நீங்களும் பார்த்துருப்பீங்க, நான் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பேர் ஈவில் மில். இது ரைஸ் மில்லாக இருந்திருக்கு. இது வந்து சில காரணங்களுக்காக தான் நான் வந்து ஷார்ட்டாக வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் என்ன நினச்சேன், நைட் வீடியோ பகல் வீடியோவை சேர்ந்து அவ்வளோ ஹாண்டடாக இருக்கும். இதோட ஸ்டோரி வந்து சொல்லிடுறேன். யாரோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வேலை செஞ்சவங்க இறந்துருக்கதா சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, ஃபுல் ரீசன் எனக்கு தெரியல. இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மில்லோட ஸ்டோரி, இங்கே வேலை பார்த்துற ஒருத்தவங்க வந்து மிஷினில் மாட்டி இறந்துருக்காங்க. அதில் வந்து ரொம்ப பேரானாமல் ஆக்டிவிட்டிலாம் இங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மதியம் நேரத்துலேயே கூட இங்கே நிறைய விஷயங்கள் நடக்குதான். நான் இங்கே வந்தப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பயங்கரமாக முள்ளு குத்திருச்சு, தலைப்பகுதியில் குத்துனுச்சு. ரொம்ப ஒரு ஹாண்டட் தெரியுது, ஹாண்டடான விஷயம் இங்கே இருக்குது தெரியுது. நான் இந்த வீடியோ ரொம்ப கம்மியான டைமில் கொடுக்குறனால யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா இது வந்து நான் நைட்டு வீடியோ பகல் வீடியோ சேர்த்து 38 நிமிஷம் இந்த வீடியோ வந்துச்சு. ஆனால் அந்த நைட் வீடியோ ஃபுல்லத்தையும் வந்து இது சவுண்டு கேட்குது லைட்டாக. அந்த நைட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சுத்தமாக வரல. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்னடா ஆடியோவே ரெக்கார்ட் ஆகலே அப்படின்ட்டு. ஸோ அதை டெலிட் பண்ணிட்டேன், அது வேஸ்ட்டுன்னு. 2 நாளுக்குள்ளே திருப்பி இதோட நைட் வீடியோ கன்ஃபார்மாக போடுவேன். இது ரொம்ப ரொம்ப ஹாண்டட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் நிறையா நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பகலில் வந்திருக்கேன், இப்போயே கூட ஒரு சில பேரானாமல் ஆக்டிவிட்டிலாம் என்னால் இங்கே இருக்கிறத உணர முடியுது. ஸோ அப்படியே உள்ளே போய் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வந்து நிறையா வந்து இங்கே இது வந்து எதனால் வந்து அப்பாண்டனானுங்கன்னா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபுல்லாக போயிட்டு காப்பிட்டுருங்க. இது சவுண்டு கேட்குது லைட்டாக, யாரோ பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஓகே, இதான் அந்த இடம் காமிச்சிட்டேன். நைட் வீடியோ 2 நாளில் வரும், பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து ஏன் நைட் வீடியோ ரிலீஸ் பண்ணலன்னு நான் சொல்லிடுறேன், தயவுசெய்து கேளுங்க. நான் பகல் வீடியோ நைட் வீடியோ சேர்த்து அது வந்து ஒரு 35 நிமிஷத்துக்கிட்ட அந்த வீடியோ ஃபுல்லாக வந்துச்சு. பகல் வீடியோ பார்த்துருப்பீங்க, டே வீடியோ பார்த்துருப்பீங்க. சத்தியமாக எனக்கு மனசு ரொம்ப நொந்துருச்சு. ஏன்னா நான் அது நான் எடுத்ததுலேயே ரொம்ப லாங் டைம் வீடியோ, லாங்காக வர வீடியோனா அதுதான், ஒரு 35 நிமிஷம் வர அளவு அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருந்தேன். எப்படி வந்து ஆடியோ பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல, ஃபுல்லாக ஆடியோ ஃபுல்லாக கடக் படக் கடக் படக்குன்னு சவுண்டு போட்டுக்கிட்டே இருந்துச்சு, எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. இத்தனைக்கு உள்ளே நுழையிறப்போ நிறைய இடத்துல முள்ளெலாம் கிழிச்சிச்சு. பகல் வீடியோ எடுக்க போகிறப்பையும் தலையில் லைட்டாக முள்ளெலாம் குத்துனுச்சு. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து எனக்கு ரொம்ப மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஏன்னா அது ரொம்ப லாங்கு. ஒரு கிட்டத்தட்ட நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி போய், 60-62 கிலோமீட்டருக்கு மேலே நான் தாண்டி போய் அந்த இடத்துல வீடியோ எடுத்தேன். ஆனால் அதுக்கு ஆடியோ பிரச்சனை வந்துருச்சு. திரும்பவும் 2 நாளில் வந்து அதோட நைட் வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதனால் பகல் வீடியோ பார்த்துங்க. நீங்கள் பகல் வீடியோவோ ஒரு பேய் வீடியோவாக த்ரில்லிங்காக பார்க்கலனாலும் ஆல்ரெடி அங்கே நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்களே வேறு ஒரு யூடியூபர்ஸ், அந்த இடம் பகலில் எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்காக தான் நான் போட்டேன். பகல் வீடியோ ஒரு 3-4 நிமிஷம் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
நைட் வரையும் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எப்படி ஆடியோ பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அங்கே வந்து ஆனால் பயங்கரமாக பேரனமல் ஆக்டிவிட்டி இருக்கிறது உண்மை. நிறையா பிரச்சனை நடந்துச்சு. மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிச்சு அன்னைக்கு, இப்பயும் கூட பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ அதான் ரெண்டு நாளில் நைட் வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன். பகல் வீடியோவை சும்மா அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விதமாகவும் அந்த மில்லோட ஸ்டோரி இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து எனக்கே கேட்க ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இதோட ஸ்டோரிலாம் வந்து 2014-15 வரைக்கும் அந்த மில் வந்து ரன்னிங்கில் தான் இருந்திருக்கு, இயங்கிட்டு தான் இருந்திருக்கு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்து மிஷினில் மாட்டி இறந்துருக்காரு. 2014-15 தெரியல, 2015 தான் நினைக்கிறேன், அங்கே விசாரித்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன். அப்போ வந்து அங்கே ஒருத்தங்க வந்து மாட்டி இறந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அமனுஷம் நடந்திருக்கு. கொஞ்சம் லாஸில் போயிருக்கு, அதனாலேயே அதை மூடிட்டு அப்படியே போயிருக்காங்க. அது வந்து கொஞ்ச நாள் அபாண்டட் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ண யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்களும் வந்து அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தோம், பேயை பார்த்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மதிய நேரத்தில் கூட அந்த சைடு நடந்து போகிறவங்களாம் அவ்வளோ பயந்துருக்காங்க. அது அபாண்டடாக விட்டனால அது தாண்டி வெளியில் வேலைக்கு போகிறவங்களாம் சரி சும்மா செடி குடியாக வளர்ந்துருக்கே அப்படின்னு டாய்லெட் சும்மா டாய்லெட் கீட்டு போகிறப்ப அடுத்தவங்க அங்கே வந்து எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ண போனவங்க, இல்லீகல் ஆக்டிவிட்டி செய்ய போனவங்க அப்படின்னு நிறைய பேர் அதை அங்கே வந்து ஏதோ நடக்குது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி நடந்து போகிறவங்களாம் கூட உள்ளே யாரோ உட்காந்துருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. உள்ளே போய் பார்த்தா யாரும் இல்லை. நைட்டு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, கோவமாக கத்துற சவுண்டு, அழுகிற சவுண்டுலாம் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அந்த கதையை கேட்குறப்பே பயங்கரமாக உள்ளறிகிற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நைட் எக்ஸ்ப்ளோர் வீடியோ வரும். அந்த ஈவில் மில்லோட நைட் எக்ஸ்ப்ளோர் வீடியோ ரெண்டு நாளில் நான் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.